சக்ஸஸாக இருக்குன்னா மெயின் ரீசன் அந்த பயத்தை உடைச்சதுனால தான். அன்றைக்கி வந்து 2000 ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5 கிலோ இல்லை 10 கிலோ பிரியாணி போடணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? மொத்தமாக ஒரு 20,000 ரூபாயிலே கடை ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் ஒரு 30,000 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை கரெக்டாக பண்ண சக்ஸஸ் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம். அந்த சக்ஸஸ் ஃபார்முலா வர ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை எப்படி சரி கொடுத்துருக்கீங்க? லாபம் எவ்வளோ வரும்? அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம இப்படி இருப்போம், இல்லை 10 வருஷத்துக்கு இருப்போம் அப்படின்னு கனவு காண்டு தான் உள்ளே வந்தீங்க? கனவு காண்டு உள்ளே வரல, உள்ளே வந்ததுக்கப்புறம் கனவு காண் சில மர சில வரல. நம்ம என்ன 23 ஓடுது அப்படி கார் இருக்குது. ரிஃப்ளெக்ட் பண்ணி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட அப்போக்கோடைய ஃபவுண்டர் தமிழரசன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி பிரியாணி பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு ஆசை, இதில் ஏதாவது நம்ம சாதிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி நிறையா ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க? யார் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? பிஸ்னஸ்க்குள்ளே வர வேண்டியது வந்து ஒரு 12,000 ரூபா சம்பளம், நம்மளால் அடுத்த லெவல் சம்பாதிக்க முடியல. நான் ஒரு 2.5 வருஷம் வேலை செய்கிறேன், சம்பளம் ஏற்றி தரல. சரி அடுத்தது இதெல்லாம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டே இருந்தோம். ஓகே. ஆனால் ஒரு பயம், நிறைய இஎம்ஐஸ் இருக்கும், அதனால் வந்து நம்ம பெருசாக இது உள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயம். சக்ஸஸாக இருக்கனா மெயின் ரீசன் அந்த பயத்தை உடைச்சதுனால தான். ஓகே. அந்த ஓடு தூக்கி போட்டு ஒட்டிக்கிற மாதிரி பயத்தை ஃபஸ்ட்டு உடைச்சா பிஸ்னஸை சக்ஸஸ் ஆகலாம். சரி ஓகே, ஒரு 5 கேஜி ஓடினா போதும், நம்ம அதை வச்சு சம்பாரிச்சிக்கலாம். ஒரு மாதம் ஒரு 10,000 15,000 எங்கேயோ போய் கை கட்டி வேலை செய்கிறதுக்கு நம்ம ஒரு 10,000 15,000 சம்பாரிச்சா போதும்பா, ஓனராக இருந்துக்கலாம்ப்பா, நம்மளுக்கு நம்மளே ஓனராக இருந்துக்கலான்றது தான் ஒரு வந்தது. அதுக்கப்புறம் போக அதில் நிறைய புதுசாக கற்றுக்க பணத்தை பார்க்க பார்க்க ஓகே இது நம்ம இன்னும் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு ஆசை வந்து பண்ணது தான். இந்த ஐடியாவில் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரே அட்வைஸ், கடினமாக உழைக்கிறதுக்கு நீ தயாராகணும். இந்த பிஸ்னஸ் வந்து பணத்தை தாண்டி உழைக்கணும். மைண்டு ஒர்க்கும் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. ஓகே. அப்புறம் மணி ஒர்க்கும் இருக்குது, இதில் மூணுமே சேர்ந்தது தான். ஓகே. நம்ம அன்றைக்கி வந்து 2000 ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமே 2000 ரூபா தான். ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், 2000 ரூபா கொடுக்குறாங்க, 600 பேனர், 2 பேனர் கறி அது இதுன்னு சேர்த்து ஒரு 3 கிலோக்கு அன்றைக்கி எவ்வளோ 750 ரூபா 800 ரூபா தான் வந்தது. டபரா அதெல்லாம் வந்து வீட்லேயே இருந்தது, கரண்டி அந்த டபராலாம். மொத்தமே 2000 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம காருக்கு டெய்லி ஒரு 2000 3000 பெட்ரோல் மட்டும் போடுறோம். ஓகே. அப்போ அப்படியா? 2000 ஒரு காருக்கு மட்டும். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, பிரியாணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, அண்ட் இப்போது அது ரூட் மேப் செட் பண்ணிங்களா? அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம இப்படி இருப்போம், இல்லை 10 வருஷத்துக்கு இருப்போம் அப்படின்னு கனவு காண்டு தான் உள்ளே வந்தீங்க? கனவு காண்டு உள்ளே வரல, உள்ளே வந்ததுக்கப்புறம் கனவு காண். ஓகே. 5 கிலோ ஒன்றா போதும், அன்னன்னைக்கு சாப்பிட்டா போதும். எப்படி அன்னன்னைக்கு சாப்பிட்டா போதும்ண்ணாப்பா, புரியுது அப்படின்னு இருந்தேன். அது உள்ளே வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸில் வந்து நம்மளை வந்து நம்மளுக்குள்ளேயே இருந்தால் வந்துட முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் வர முடியும். அதையும் சொல்லிடுறேன், இதுக்கும் தேவை, பிஸ்னஸ்க்கு தேவை ஒரு எதிர்ப்பு இருக்கணும். ஓகே. அதுக்குன்ட்டு நீ எதிர்க்குவா, என்னை எதிர்த்துவா, என்னை எதிர்த்துக்கன்றதில்ல. நீங்கள் ஒன்று பண்ண, நீங்கள் ஒன்று கரெக்டாக பண்ணால் அது ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகே. எல்லா லைஃப்லையும் வரும், நீங்கள் ஒன்று கரெக்டாக நீ பண்ணுறனால அது வரும். அதை வந்து அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நம்ம மேலே வந்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. ஒரு காமன் மேனாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்கள் 2000 இன்வெஸ்ட் பண்ணீங்க. ஓகே. ஒரு 5 கிலோ இல்லை 10 கிலோ பிரியாணி போடணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஒரு கடை எடுத்தால் ஒரு 5 லட்சம் அட்வைஸ் மினிமம், ஒரு மெயின் ரோட்டில் சந்தில் எடுத்தால் 2 லட்சம். அதுக்கு நிறைய மினிமம் ஒரு 5 லட்சம் நம்ம ஒரு கடை எடுக்கணும்ண்ணா. புரியுது. இப்போ நார்மலாக நீங்கள் தள்ளுவணில் அங்கங்கே போட முடியாது, லோக்கலாக இருந்தால் பக்கத்தில் போடலாம். அதுக்கு மினிமம் ஒரு டபரா ஒரு 6000 7000 கரண்டி அதுன்னு மொத்தமாக ஒரு 20,000 ரூபாயிலே கடை ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் ஒரு 30,000 ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் தள்ளு வண்டி இருக்குது, அது வண்டி அது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் அந்த டெய்லி ரொட்டீனுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ரேஷன்லேருந்து அந்த ப்ராடக்ட் அதான் நீங்கள் என்ன எத்தனை கிலோ போடுறீங்க? ஒரு 5 கேஜினா ஒரு 2000 ரூபா 2500 செலவாகும். ஓகே. அந்த அதை அப்படியே டபுள் ஆக்குங்க, எத்தனை கிலோ போடுறோமோ அத்தனை கிலோ செலவாகும். அது எடுப்புமா எடுக்க மாட்டோமான்றது அது அப்புறப்பட்ட விஷயம், ஏன்னா சேல் ஆகினா தான் அது எடுக்க முடியும். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ காம்படிஷன் நீங்கள் எப்படி தனித்துவமாக தெரிஞ்சிங்க? ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறீங்க, பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, அவ்வளோ தனித்துவமாக தெரியறதுக்கு நீங்கள் ஏதாவது டாக்டிக்ஸ் ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? அதாவது எப்படி சொல்லிட்டு மார்க்கெட்டிங் இது பண்ணுறீங்களா ஏதாச்சும்? இது நான் மார்க்கெட்டிங்னா ஒன்று பர்சனலாக ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போடுறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஃபுட்டை தெளிவாக கரெக்டாக கொடுக்குறேன். ஓகே. டேஸ்ட் வந்து வேறு, உப்பு தான் டேஸ்ட்டு, நீங்கள் வேறு எதை போட்டெல்லாம் டேஸ்ட் வராது. ஓகேங்களா? அந்த டேஸ்ட்டை தாண்டி நம்ம மக்களுக்கு எப்படி கொடுக்குறோம், எதை கொடுத்தா மக்கள் வந்து ஏற்றுப்பாங்கன்றதை பண்ணி தான் கொடுத்தது. நான் டேஸ்ட்டு இது என் பிரியாணி தரமாக டேஸ்ட்டாக இருக்கு நான் சொல்ல மாட்டேன், என் பிரியாணி தரமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நோட் பண்ணி பாருங்கள். ஆமாம். அந்த மாதிரி நான் மக்களுக்கு என்ன போய் கொடுத்தா என்ன செய்கிறோமோ அதை கொடுத்துட்ருக்கேன். ஒரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா
நீங்கள் கொஞ்சமாக தான் கொடுப்பீங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடும் பிடிக்கும், செம்மையாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பாரோட பக்கத்து வீட்டில் இருக்கிற அது ஒரு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ஒரு வீட்டுக்கு போனால் சாப்பிடணும்னு தோணும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் தான் கொடுப்பீங்க, நிறைய கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க, ஆனால் எனக்கு கூச்சமாக இருக்கும். என் கடையில் அது இருக்கக்கூடாது, நான் இதை தரேன் வா, அப்போ அந்த கஸ்டமர்ஸ் உள்ளே வர வைக்கிறேன். இதுதான் என்னோடய ட்ரிக்ஸ். ஓகே, அன்லிமிட்டெட் ஃபுட்டு ஃபுட்டு அப்போனா என்ன ஏஜ்னா இருக்கும் அப்போ உங்களுக்கு? லைக் எனக்கு இப்போ தான் ஒரு 29 ஆகுது. 29? ஆமாம், 29ல் அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரெனர்னா ஹார்ட் ஒர்க். அப்போ நீங்கள் வச்சுருக்கிறதுல சீக்ரெட் ரெசிபி எதாவது இருக்கா உங்கள் பிரியாணிக்குன்னு? சீக்ரெட் ரெசிபி வந்து ஹார்ட்ஃபுல்லாக செய்கிறேன். சூப்பர், ஹார்ட்ஃபுல்லாக செய்கிறேன். அது சீக்ரெட் ரெசிபினா அதுதான், மக்களுக்கு தெளிவரணும், மக்களுக்கு தெளிவரணும், கஸ்டமர் நல்லா இருக்கணும், கஸ்டமருக்கு நல்லா இருக்கணும், நல்லா கொடுக்கணும். அதுதான் என்னோட ரெசிபி. மற்றபடி வேற ஒன்றும் வேற எதுவும் இல்லை. இந்த மசாலா சில பேர் சொல்லுவாங்களே ஆந்திரா மசாலா, ஹைதராபாத் மசாலா அப்படின்ற மாதிரி, அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்போ கடையில். ஓகே, நீங்கள் சொன்னீங்களே அன்லிமிட்டடாக நான் வந்து கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறேன், அதுதான் எனக்கு ஒரு பெரிய விக்ட்ரியாக இருக்குது அப்படின்னு, அது வந்து ஒரு மைனஸ் ஆகிடாதா? நீங்கள் நிறைய கொடுக்குறனால வந்துட்டு லாஸ் ஆகிட மாட்டீங்க உங்களுக்கு? உங்கள் லாஸ் ஆகுது. அதை எப்படி சரி கட்டுறீங்க? இப்போது பிஸ்னஸில் இதை பண்ணிட்டோம், இதுதான் பிஸ்னஸ், இதை தக்க வைக்கணும்னா, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் இதே தான் கேட்குறீங்க, அதை நான் சில இதெல்லாம் சொல்கிறேன். இதை தக்க வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே அதான் போடுறாங்க. நான் இல்லைங்க, நீங்கள் பெரிய பெரிய பிராண்டு பார்க்குறீங்களே, எல்லா பிராண்ட்லேயும் ஒரு ஆஃபர்ஸ் ஏன் போடுறாங்க? எல்லாம் நாங்கள் கடையில் ஆஃபர்னு இருக்கோம். எல்லாம் ஏன் ஆஃபரு? பிஸ்னஸை தக்க வைக்கணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்ம நிற்க முடியும். இல்லை இந்த பிஸ்னஸ் நாலேஜ் எப்படி நான் கேதர் பண்ணீங்க? யாராவது சொல்கிறதா இல்லை நீங்கள்? இல்லை அனுபவம் உள்ளே வர அனுபவம் கூடிடும், அது அனுபவம் கூடிடும். நாலு வார்த்தை நம்ம பேசுகிறோன்னா, இப்போ நீ அமைதியே உட்காந்துட்டா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. நாலு வார்த்தை நாலு பேர்கிட்ட பேசணும், ஸ்பீச் எப்படி இருக்குது, என்னோடய ஸ்பீச் எப்படி இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். நாலு பேர்கிட்ட பேசினா தான் அது கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட மட்டும் நான் பேசிகிட்டு இருந்தேன்னா புரியுது தெரியாது, அப்போ அவர் எப்படி பேசுகிறாருன்னு தெரியாதுல்ல. எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஸ்பீச்சால் தான் அப்பு கடை பிரியாணி நீ பிரியாணி கடைன்றது வெளியே தெரியுது. ஒரு பிராண்ட் அந்த ஸ்பீச்சால் தான் மக்கள் என்னை தேடி வராங்க. புரியுது, அந்த ஸ்பீச்சில் தான் உன்னோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லித்தரேன், கற்றுத்தரேன், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி என்னோடய ப்ராப்ளத்தை நான் அப்படியே வீடியோவில் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ப்ளஸ்ஸை தான் சொல்லுவாங்க. ஆமாம், இது தரமாக இதுதான் சொல்லுவாங்க. மைனஸை யாருமே ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என் வீடியோவில் இப்போ தான் மைனஸ் நிறைய சொல்லுவேன். நான் ரியாலிட்டி சொல்லுவேன், உண்மையாக இருக்குன்னு எதுவும் சொல்லிடுறீங்க, அதனால் மக்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருக்குது. ஓகே, அந்த லோகோக்கான காரணம் சொல்ல முடியுமா? ஏன்னா அப்பு கடைன்னு போட்டு உங்கள் ஃபோட்டோ தள்ளுவண்டி, அந்த லோகோ வந்து நம்ம பிரியாணி கஸ்டமர் சாப்பிட்டு பிடிச்சிச்சு. சென்னை இப்போ அவங்க வீடு கட்டுறாங்க, சென்னையிலலாம் ஒரு முக்கியமான ஒரு பிளேசஸ்லாம் இருக்கும்ல, ஆமாம் அந்த பிளேஸ்லாம் உள்ளே வருது. அப்போ வந்து அப்பு கடை பிரியாணியும் பரவாயில்ல, ஒரு டிரைவராக இருந்து ஒரு பிரியாணி கடை வைக்கிறான், அந்த பிரியாணி நல்லா கொடுக்குறான் அப்படின்போது அவங்க அடிக்ட் ஆகிட்டு அவங்க வந்து அப்பு கடை பிரியாணியும் இதில் உள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் வரைஞ்சிது. அது அதை போயிட்டு எனக்கு சர்ப்ரைஸாக காட்டினாங்க, அதை நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதை எடுத்துட்டு ஒரு டிசைன் கிட்ட கொடுத்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு லோகோ எடுத்தால் ஒரு ஃபேஸ், அதாவது ஃபேஸ் வேல்யூபோல லோகோ நான் சொல்கிறேன். பயங்கரமான லோகோலாம் இருக்கும், ஒரு ஃபேஸ் வச்சு தரமாக ஒரு லோகோ. இன்றைக்கி ஃபேஸ் தாங்க மேட்டர், ஏதோ ஒரு லோகோ எனக்கு தேவையில்லை, என் மூஞ்சி அதில் இருக்குது, அது உள்ளே லோகோ தரமாக இருக்குது. அதில் எனக்கு ஃபஸ்ட் தான் சொல்லலாம், ரெண்டாவது தான் சொல்லலாம், மூணாவது சொல்லலாம், அப்படின் நான் சொல்லலாம். அந்த லோகோக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதுதான் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், என்ன இப்போ மக்களிடையே அந்த பிராண்ட் எப்படி பார்க்குறீங்க? அப்போ அப்பு கடைன்னு சொல்லும் போது ஒரு பிராண்ட் உருவாகிட்டு இருக்குல்ல, மக்கள்கிட்டருந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரிவ்யூ கிடைக்கும், கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஃபீட்பேக்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அன்றைக்கி ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மாஸ்டர்ஸ் இல்லைல்ல, உப்பு கம்மியாகுது, காரம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்களா? ஆமாம், அதனால தான் எங்க இன்றைக்கி ஒன்றுமே நம்ம புதுசாக வந்தோம் இந்த ஃபீல்டில், நான் உப்பு ரொம்ப அதிகமாகறேன், காரமே இல்லை, கொஞ்சம் காரம் ஏற்றினா, கொஞ்சம் இது ஏற்றினா, அது பண்ணா, இது பண்ணா, கொஞ்சம் ஆயில் அதிகமாகிடுச்சுனா, கொஞ்சம் ரைஸ் வேற ஆயிடுச்சுனா, இதுனா தலை பிடிச்சிக்கும். இப்போ சரி ஓகே, ஒரு மைண்டு இல்லை நம்ம பண்ணோன்னு வைஃப் சொல்கிறாங்க, ஓகே ரைட்டு பண்ணுவோன்ட்டு ரிசர்ச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து யூடியூப்லாம் பார்க்குறேன், என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. சில மாஸ்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிக்கிறேன், இதை இவ்வளோ பண்ணும், இதை இவ்வளோ பண்ணும், இது இவ்வளோ பண்ணும், இந்த மெத்தட் சரி, இது ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், இதுதான் கேள்வி வந்து அதான் பதிலாக ஓகே. அப்போ பண்ண அப்போ தான் அனலைஸ் பண்ணேன், உனக்கு ஒரு டேஸ்ட் கேட்கும், ஏனாக்கு ஒரு டேஸ்ட் கேட்கும், ஓகேவா? உன்னோட கண் பார்வை ஒரு டேஸ்ட் கேட்கும், என்னோட கண் பார்வை ஒரு டேஸ்ட் கேட்கும். புரியுது நான் சொல்றேன், அந்த மாதிரி அதை நியூட்ரலா வச்சா எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப காரம் சாப்பிடுறவங்களும் காரம் கம்மியா இருந்தா கூட சாப்பிடுவாங்க, இப்ப காரம் கம்மியா சாப்பிடும் காரம் அதிகமாக தான் சாப்பிட மாட்டாங்க. அப்ப நியூட்ரலா எல்லாமே கொடுத்துட்டுனா எல்லாமே சக்சஸ் பண்ணலான்றதுதான், அதை கரெக்டாக பண்ண அது சக்ஸஸ் ஆகிட்டேன். அண்ட் ஒரு பிரான்ச் இருக்குல்ல, இப்போ ஐநம்பாக்கம் இருக்குது, திருவேற்காடு இருக்குது, அப்புறம் அயப்பாக்கம் இருக்குது, அயப்பாண்டி இருக்குது, தாம்பரம் இருக்குது, இப்போ வில்லிவாக்கம் வரப்போது
அதுக்கப்புறம் அந்த நிறைய பிரான்ச் இருக்கு, இது அது ராமபுரம் இருக்கு. ஆனால் முதல்ல நீங்கள் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருப்பீங்க, அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த பீரியட் சொல்ல முடியுமா, எவ்வளோ நாள் ஆச்சு? ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த அயன்பா கடை மட்டும்தான் வச்சுருந்தேன். உள்ளே நம்ம மேன் பவர் எவ்வளோ வருதோ, இப்போ மேன் பவர் வந்துட்டே இருந்தாங்கன்னா நான் டக்கு டக்குன்னு கூட ஓப்பன் பண்ணி போயிருந்துருவேன். ஓகே, மேன் பவர் வச்சு தான் நம்ம பிளானு. மேன் பவர் இல்லைன்னா நம்ம எதுவும் பிளான் பண்ண முடியாது. மேன் பவர் வச்சு தான் பிளானு. மேன் பவர் எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணுவேன். இப்போ இந்த ரெண்டு பிரான்ச்சஸ்க்கும் 1 வீக் தான் கேப். ஒரு ஒரு கிண்டி டு தாம்பரம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் தான் ஆச்சு. 1 வீக். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளாக ஒர்க், 10-20 நாளாக ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள், அந்த அயப்பாக்கத்துலேருந்து அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அது வந்து ஒரு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ், ஒரு 2 வருஷம் ஆச்சு அது ஒரு அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் நாட்கள் படப்பட நீ வந்து எடுத்துட்டீங்க. எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்து ஒரு ஒரு 1 மந்த்துக்கு எவ்வளோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 1 மந்த்தை விட ஒரு நாளைக்கு எல்லாம் சேர்த்து கேஜஸ் பொறுத்து இருக்கு. இன்னைக்கு எத்தனை கேஜ் பண்ணுறோன்னா அதுக்கான செலவு இருக்குல்ல. நார்மலாக ஒரு 1 லேக் செலவாகும். இப்போ நான் சும்மா இப்போ நீங்கள் கேட்கறது ஆவரேஜாக 1 லேக், ஆவரேஜ் 1 லேக் செலவாகும். 1 லேக் மேலே செலவாகும் நான் சொல்கிறேன். ஒரு 1 லேக் லாபம் எவ்வளோ வரும் ஆச்சு? எனக்கு இப்போ லாபம் இல்லை. ஓ, எனக்கு லாபம் கிடையாது. சும்மா சொல்கிறாங்க எனக்கு லாபம் இப்போ இல்லை. ஏன் இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட்டு ரேட்டு கம்மி. நான் தனியாக சிங்கிள் மேனாக இருந்தேன்னா அது எனக்கு ப்ராஃபிட்டபிள். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஒரு 20-25 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு சேலரியே வந்து 1100, 800, 700, 500, 3 டைம் சாப்பாடு, வண்டி போக்குவரத்து இருக்குது, எல்லாமே இருக்கும்போது அது லாபம் வந்தாலுமே அது அவங்களுக்காக போயிடுது. நான் சரி ஓகே, நான் என்னோடய மைண்டு வச்சு நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். லாபம் வராமல் இல்லை, லாபம் வருது. ஆனால் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் நான் 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணால் அது டேலி ஆகிடும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் 4 வருஷத்துக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த முதல் பிரான்ச்சில் வந்த ரெவன்யூவும் இப்போ வர ரெவன்யூவும் எதாவது சொல்ல முடியுமா? அப்ராக்சிமேட்டாக வேணா குத்துமதிப்பாக சொல்லலாமா? வருதுங்க, ரெவன்யூ வராமல் இதில் இல்லை. வருது. எவ்வளோ வருதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. திடீர்னு 5 கிலோ நின்றுவோம் சாப்பாடு. புரியுது. 5 கிலோ நின்றோம், வேஸ்டேஜ் ஆகும். வேஸ்டேஜ் 4000 போயிடும். 10 கிலோ நிற்கும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. டெய்லிலாம் கணக்கு பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 1 லேக் சம்பாதிக்கலாம். ஓகே, லாபம் மட்டும், ப்ராஃபிட் மட்டும். ஆமாம், ஃபியூச்சரில் சம்பாதிக்க முடியும். அது எவ்வளோ நினச்சிருக்கீங்க உங்கள் கணக்கு படி? ஃபியூச்சர்லனா இந்த நீங்கள் சொன்னீங்களே ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலன்னா அது எந்த கால அவகாசம் எடுக்கும்னு சொல்கிறீங்க? கால அவகாசம் நான் வந்து ஃபிக்ஸட் பண்ணி வேலை செய்யலை. போகிற போக்கில் அப்படியே போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நடக்கும் விரைவில். விரைவில். ஓகே. என் ஆடி கார் எப்படின்னா சாத்தியமாச்சு? நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அண்ணன் ஆடி கார் வாங்கியிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருப்பாரு? வித்தின் 4 இயர்ஸில் வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் ஸ்மார்ட் ஒர்க் இது. ஹார்ட் ஒர்க்கு தாண்டி இது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணேன். அன்னைக்கே வந்து நான் ஐடி ஃபைல் பண்ண ஆரம்பிச்சேன். ஓ, எப்போ நான் 4 இயர்ஸ் பேக், 3 இயர்ஸ் பேக்கு வருமானம் வராமே டேக்ஸ் கட்டினேன். எப்படின்னா அது ஏன் அந்த ஒரு பேங்கிங்கில் வந்து ஓகே நான் எனக்கு வந்து உங்கள்கிட்ட காசு கட்டால் நீ வந்து கேவலமாக என்ன பார்க்குறேன், நான் உங்கள்கிட்ட காசு கேட்கணும், நான் பேங்க்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற போது நான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பேன். நேற்று கூட அந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன். இந்த கடை ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் பேங்க்கில் இது பண்ணோன்னே ஒரு நீட்டாக ஹால் மாதிரி அதை கடை ரெடி பண்ணி அதுலேருந்து லோன் வாங்கி அதுலேருந்து பிஸ்னஸை க்ரோத் பண்ணேன். ஓகே, இவ்வளோ இருக்குது அதில். அன்றைக்கே இருந்து நான் ஐடி ஃபைல் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ஏ எப்படி கொடுப்போம், ஆடிக்காரி எப்படி வாங்க முடியும் உங்களால் சொல்லுங்கள். இப்போ ஒரு 25 லேக்ஸ், அது வந்து 50-60 லட்சம். இப்போ 25 லேக்ஸ் எப்படி வாங்க முடியும், எப்படி கொடுப்பாங்க லோனு, எதை வச்சு கொடுப்பாங்க? உங்கள் பிஸ்னஸ் வச்சு கொடுப்பாங்க. அது பிஸ்னஸ் வச்சுன்னா பிஸ்னஸுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இது எல்லாமே நீ பிளான் பண்ணும். இப்போ நீ இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இவ்வளோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவ்வளோ சேல்ஸ்னா பார்க்க மாட்டாங்க. 3 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, தெரியுமா? ஆமாம் ஆமாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்காங்க. 3 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வைக்கணும். சும்மாலாம் வந்துடாதுங்க, எல்லாம் வந்து சொல்கிற மாதிரிலாம் சும்மா வராது. நம்ம அது ப்ரீ பிளான்டாக இந்த வருஷத்தில் அது நடக்கணும்னா இந்த வருஷத்துக்கு நீ உழைக்கணும். ஓகே, ஓகேங்களா? ஐடி வந்து மினிமம் 2 இயர்ஸ் கேட்பாங்க. சும்மா டக்குன்னு கிரியேட் பண்ண முடியாது ஐடியை வந்து. ஐடி அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்னொன்று இருக்குல்ல, நீங்கள் ஒரு சொல்கிறீங்களே, ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க. அதை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த சக்ஸஸ் ஃபார்முலா வர ஒரு வேலை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை எப்படி சரி கொட்டிருப்பீங்க? இப்போ நான் இப்போ வந்து நான் அகலக்கால்னு ஒரு வேர்ட்ஸ் இருக்கும் தமிழ். ஆமாம் 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 ஆமாம். அந்த அகலக்கால் நம்ம வந்து கரெக்ட், அகலக்கால் ரொம்ப வைக்கல. என்னோடய பிஸ்னஸில் நான் தெளிவாக வச்சிட்ருக்கேன். ஓகே, அகலக்கால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தெளிவாக சேஃப் ஜோனில் தான் இருக்கேன். லிமிட்டடாக போயிட்டு, லிமிட்டடாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, அகலக்கால் வைக்காமல் லிமிட்டடாக எது வருதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆமாம் பிஸ்னஸ் பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுவோம், அகலக்கால் வைக்காமல் பண்ணுங்கள். நான் அகலக்கால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அகலக்கால் வச்சுட்டார் அப்போ இவர் கையில் உள்ள போகிறாரு வலிக்குன்னு நினைக்கிறாங்க. நான் அகலக்கால் வைக்கல. ஓகே, ஸோ அதெல்லாம் யோசிக்கணும், யோசிச்சுட்டே இருக்கணும்.
என்ன பேசணும், என்ன பண்ணணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும், இன்னைக்கு எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டாகவும் இருக்கணுமா நீங்கள் சொல்கிற மாதிரி? எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இன்னைக்கு 25 பேர் ஓட்டுனா நான் பிரியாணி கடை வைக்க முடியும். அதான் நான் சொன்ன அகலக்கால் நான் வைக்கல. புரியுது. இப்போ வந்து அந்த குடோன் வாடகை 25,000 ரூபான்னு வச்சிங்களேன். ஓகே. என்னோடய டாடா சிடிவி ஒரு 20,000 ரூபா, இந்த டாடா சிடி 20,000, இது ஒரு 20,000, கார் ஆடி கார் ஒரு 60,000, இது ஒரு 60,000, இது 60,000னா 120,000, அது ஒரு 20-25,000 ரூபா, அவ்வளோச்சு, ஒரு 45, அதான் 1.5 லட்சம்னு வச்சிங்களேன். வீட்டு செலவு அது மாதம் 2 லட்சம் செலவுகள் மட்டுமே செலவு. இப்போதைக்கு இப்போ எல்லாமே ஓடிட்டாங்க அப்படின்னா 2 லட்சம். அது இல்லாமல் நான் கடன் வாங்கி வச்சுருக்கேன், இஎம்ஐ இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது என் பிஸ்னஸ் எல்லாமே A to Z முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, நான் ஒரு டெய்லி என்னால் ஒரு 3,000 சம்பாதிக்க முடியும். ஓகே. இப்போ இருக்கிற நேம் அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னா, நான் ஒரே ஒரு கடை போட்டால் எனக்கு கஸ்டமர் வரமாட்டாங்களா? வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அப்போ டெய்லி என்னால் மினிமம் ஒரு நாளைக்கு 5,000 சம்பாதிக்க முடியும். அந்த 5,000 வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு என்னால் சாலிடாக 5,000 சம்பாதிக்க முடியும். யாருமே இல்லைனா கூட, இல்லைனா கூட நானும் என் ஒய்ஃபை மட்டும் என்னால் சம்பாதிக்க முடியும். அதனால தான் நான் அகலக்கால் வைக்கல. மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து கூட ஆரம்பி பண்ணாலும் ஜீரோலேருந்து வரும். அதுதான் சொல்கிறேன்னே, ஜீரோலேருந்து வரும் கண்டிப்பாக என்னால் முடியறதுனால தான் இவ்வளோ நான் ஓடுறேன். இது இல்லைன்னா இது என்னால் நம்மளை முடியும். அதை மனநிலையை ஃபஸ்ட்டு நம்ம ஏற்படுத்தணும். புரியுது. அதாவது பிசினஸ் மேனா மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எந்த ஸ்டேஜ் பண்ணாலும். ஆமாம். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து ஓனர் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் உங்களை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஓனர் ஆகிட்டக்கு அப்புறம் சுற்றி இருக்கவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, அதைத்தான் ரொம்ப பார்க்க முடியல, அதைத்தான் பார்க்க முடியல. இப்போ என்னன்னா, ஏங்க ஒரு சட்டை போடக்கூடாது, ஒரு இது பண்ணக்கூடாது. இந்த வாட்சி வந்து மொத்தமே 250 ரூபா 300 ரூபா தான். ஆனால் இப்போ இது ஏன் சொல்லுவார்னா, அன்னைக்கு வந்து நம்ம பிராண்டடாக போட்டேன். டிரைவர் அதை செய்யும் போது ஒரு பிராண்டடாக ஒரு 2,000 ரூபா செருப்பு போடுறேன். அவ்வளோ இது செம்மையாக இது 150 ரூபா 200 ரூபா ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இன்னைக்கு இந்த வந்து நீ வந்தோடனே கேட்டீங்க, ஆனால் வாட்சி தரமாக நான் 5,000 ரூபா 6,000 ரூபா கேட்டேன். கேட்டீங்களா? ஆமாம். ஆனால் இதோட வேல்யூ 350 ரூபா 400 ரூபா தான். புரியுது. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், இடம் ஏவல் பொருள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம அப்படி காட்டணும். இதெல்லாம் ஏன் போடுறோன்னா, என் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் மைண்டே தான் நான் பண்ணுறேன். புரியுது. கெத்து இல்லை இது, பிஸ்னஸ் மைண்டு. ஆள் பாதி ஆடை பாதி. அந்த மாதிரி நம்ம நீட்டாக இருக்கோம், எப்படி இருக்கும், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அப்படி தான். இப்போ இந்த அளவுக்கு அப்பு கடை பெருசாக காட்டுறேன்னா, அது வந்து அது என்னோடய யுத்தி. அது பிஸ்னஸ் மைண்டு. இது இது மாதிரிலாம் கொஞ்சம் கவர் அப் பண்ணால் மட்டுமே தான் பிஸ்னஸ் கொடுக்குறவங்களும் நம்ம எடுத்து பண்ணுவாங்க பண்ணுவாங்க. சரிங்களா? பணம் வராமையா ஆடிக்கார், ஒரு கேள்வி இருக்குல்ல, பணம் வராமையா ஆடிக்கார். அப்போ பணம் வருதுன்னா எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது? எல்லா உழைப்புகள், லோனு, ஆடிக்கார் வருது. பணம் இல்லாமல் ஆடிக்கார் வராது. இந்த பணம் எங்கேருந்து வருது? பிரியாணி கடை. பிரியாணி கடை வச்சு வாங்க. இப்போ பிரியாணி கடையில் அவ்வளோ வருமானம் வருதா? ஓரளவு. அப்போ நிறைய ஆர்டர் வருதா? நீ யோசிப்ப. புரியுது. பணம் வராம இவன் வாங்குவானா? அப்ப நிறைய ஆர்டர்ஸ் வருது, அப்ப நம்ம ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். புரியுது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு சைக்கலாஜிக்கலா நீங்க அடிக்கிறீங்க. ஆமா, இவன்பா பரவாயில்லப்பா, பெரிய ஆள் ஐட்டம் போல இருக்கு, நல்ல பிசினஸ் வருது, நல்லா கொடுக்குறாங்க. புரியுது. 4-5 கடை பிரான்ச் வச்சிருக்காங்க, நிறைய இடத்துல ஆஃபர்ஸ் வருது, நிறைய ஈவெண்ட் எடுத்து பண்றாங்க. என்னோட இதெல்லாம் கேட்டு என்ன டேமேஜ் பண்றீங்க? எல்லாத்தையும் நானும் வளர்ந்துக்கிறேன். இல்லைன்னா இது இது மூலியமா வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அதுதான் 10 இயர்ஸ்ல உங்களுடைய இலக்கு என்ன, என்ன மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க? அப்பு கடை அப்படின்ற ஒரு பிராண்டு என்ன மாதிரி இருக்கும்னு ஆசைப்படுறீங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல? வந்து நான் இதே மாதிரி இப்போ நான் காரில் வரும்போது ஜாலியாக வந்தோம்ல, அதே மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்றேன். ஓகே. ஜாலியாக ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிட்டு நம் என்ன வந்து ஃப்ரீயாக இருக்கணும். எனக்கான ஒர்க் நடந்துகிட்டே இருக்கணும். ஓகே. நான் ஒர்க்கும் பார்க்கணும், நான் ஜாலியாக சுற்றணும். பெரிய லெவலில் கோடிக்கணக்கெல்லாம் வேணாம், கோடீஸ்வரன்லாம் எனக்கு தேவையில்லை. சின்ன ஒரு காரு, சின்ன ஒரு வீடு, அண்ணன் இன்றைக்கி சாப்பிட்ணும், டக்குன்னு எடுத்து நான் 1,000 ரூபா செலவு பண்ணணும், டக்குன்னு நான் யோசிக்கமாக செலவு பண்ணணும். புரியுது, புரியுது. அந்த மாதிரி இருந்தால் எனக்கு போதும். கோடீஸ்வரனாக ஆகணும் எனக்கு ஆசை இல்லை. அப்புக்கொடை அப்படின்ற ஒரு பிராண்டா எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? ஆசை தான். ஆசை யார் விட்டது, மோகம் யார் விட்டது, அந்த மாதிரி ஆசைகள் இருக்குது. அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. பார்ப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாக வரணும், ஃபாரின்லலாம் வரணும்னு ஆசை தான். அதுக்கான மேன் பவர்ஸும் அதுக்கான நம்ம கூட சப்போர்ட்டும் இருந்தால் தான் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆளாக பண்ணிட்டோம், இன்றைக்கி ஒரு ஆள் பண்ண முடியாது, சான்ஸ் இல்லை. பெருசாக வேணும்னா ஒரு தரமான குவாலிட்டியான பீப்புள்ஸ் நம்ம கூட இருக்கணும். ஃபினான்ஷியல் ஒரு டீம் இருக்கணும், மார்க்கெட்டிங் டீம் இருக்கணும், எல்லா டீமும் இருக்கணும். அந்த குக்கிங் டீம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் குக்கிங் டீம் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டீம் இம்பார்ட்டன், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், இதெல்லாமே சேர்ந்து இருந்தால் நம்ம அடுத்த 10 இயர்ஸ்லாம் இல்லைங்க, அடுத்த இயர்லேயே நான் டக்கு டக்குன்னு ஃபாரின்ல அங்கே அங்கே பண்ணிட்டு போயிருக்கலாம்.
ஓகே அச்சீவ்மெண்ட் ஃபினான்ஷியலாக இப்போ எனக்கு யாருன்னா இருக்காங்களா பாருங்கள், இதில் யாரும் இல்லை யூடியூப்ல இப்போ பார்க்குறவங்க ஃபினான்ஷியலாக எனக்கு இருக்காங்களா பாருங்கள், வரும் பண்ண போறாங்க கேளுங்க. ஓகே இப்போ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே கண்டிப்பாக என்கிட்ட இருந்து போட்ட காசு எடுக்கலாம், அந்த அளவுக்கு ஐடியாஸ் இருக்கு, அந்த அளவுக்கு பிசினஸ் இருக்கு, இருக்கிறவங்க இருந்தா வாங்க கண்டிப்பா நான் வந்து அங்க எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ணலாம், தமிழ்நாடு ஃபுல்லா ஓபன் பண்ணலாம், இந்தியா இப்ப பிரான்சைஸ்னாலுமே உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம்ன்றீங்க. பிரான்சைஸ் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், பிரான்சைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதாவது நான் ஃபினான்ஷியலா யாருன்னா இங்க பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு பணம் இருக்கும் சரி உனக்கு கொடுத்து உதவி பண்ண இன்னும் இன்னும் நல்லா பண்ணும் இன்னும் பெட்டரா பண்ணுவோம் நினைப்பாங்களா, அவங்கலாம் வந்து நம்மள பண்ணா கண்டிப்பா நான் இன்னும் சக்சஸா நீங்க 10 வருஷம் நான் அடுத்த இயர்லயே வந்து உட்காரும் போது இருக்குது சேலம் வர செல் வரல ஏன்னா 23 ஓடுக்குது 350 கார் இருக்குதுன்னு வரல, அந்த மாதிரி சொல்லி நானும் சிரிச்சின்னு சொல்லுவேன். ஓகே நீங்க ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 பிரான்ச் வச்சிருப்பீங்க. ஆமா அதுல வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஆமா சோ அது வந்து இன்னும் நீங்க பிரான்ச் ஆரம்பிக்க நிறைய பேர் இதனால வந்து வேலையும் கிடைக்கும். ஆமா சோ அது என்ன பிளான், என்ன ட்ரீம் அதான் சொன்னேன்ல கரெக்ட், நான் அதை கரெக்டா மாத்தி சொல்லிட்டேன். என்னோட ட்ரீம் என்னன்னா பெரிய கடைகள் நிறைய ஓபன் பண்றோம் இல்லையோ ஒரு 100 பேருக்கு வேலை இருக்கும், 75 பேருக்கு இன்னும் ஒரு 75 பேர் என்னோட அச்சீவ்மெண்ட், இன்னும் ஒரு 75 பீப்புள் ஓகே ஆல்ரெடி 25 பீப்புள் கொடுத்துருக்கீங்க, கொடுத்துட்டேன் சூப்பர் வந்துட்டாங்க. அப்போ 250 பேர் வந்துட்டு ஓடிடுவாங்கல்ல, ஒரு நாள் வேலை செஞ்சாலும் எங்கிட்ட வேலை செஞ்சது கணக்கு தானே. ஆமா 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 அந்த மாதிரி 200-250 பேர் வந்து ஓடிட்டாங்க. அப்போ நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கீங்க, அதாவது அவங்க எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 100 பேருக்கு ஸ்டாண்டர்டாக அப்புக்கட்ட வேலை செய்யறதுனால இவங்க எல்லாம் தரமா இருக்காங்கன்றது ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு தேவை. அதுக்காக நான் உழைப்பேன், ஆனால் நான் ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு இல்லை, என் கூட இருக்கிறவங்க கரெக்டாக நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு நீ நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறாங்களே 1 மந்த்தில் வந்துட்டு நீ எனக்கு எதுவுமே பண்ணல, இப்போ நீ 1 மந்த்து தான் ஆகுது நீ வந்துட்டு எனக்கு எதுவுமே பண்ணலன்னு கேட்கக்கூடாது. இந்த கம்பெனிக்கு நீ என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் என்ன பண்ணீங்க, 5 கிலோ உரத்தில் நீங்கள் வந்து இது எத்தனை கிலோ ஆயிருக்கு, நீ எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்க, அந்த எஃபெக்ட் போடும்போது எனக்கு காதுக்கு வரும் எனக்கு தெரியும், அப்போ நான் ஒன்று பண்ணுவேன் அந்த பர்சன்டேஜ் கணக்கு. இப்போது அதான் நீ சொன்ன மாதிரி 1 கோடி சம்பாதிக்கிறேன்னா 100 பேர் இருக்கிறாங்களா, அதில் வந்து எனக்கு ஒரு 30% நடத்திட்டு 70% 100 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு போயின்னு இருப்பேன். 30% போதுமா உங்களுக்கு? எனக்கு போதும் ஏங்க, எனக்கு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு 1000 இருந்தால் போதுங்க, புரியுதுங்களா, எனக்கு சாப்பிட்ணா நான் அத்தனை கிடக்குது போய் சாப்பிட்டு வந்துடுவேன். சூப்பர் ஓகேங்களா, அந்த மாதிரி எனக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் போதும் எனக்கு, அதான் சொல்ல நான் ஜாலியாக இருக்கணும் மக்களுக்கு, என் கூட ஒரு தரமாக வச்சுக்கணும். ஆனால் இப்போ முடியுமான்னு தெரியல, நீங்கள் சொன்ன மாதிரி 10 இயர்ஸில் அது பண்ணிடணும்னு ஆசை. ஆ பிரதர், இப்போ எல்லா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன வரும்? ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வரீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு 3 மந்த்ஸ் நம்மளோட உழைப்பை தான் போட போகிறோம், இதில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது, இதுலேருந்து நம்மளுக்கு பெரிய வருமானம் வராது, இதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா? இதுதான் நான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன், அப்பு கடை பிரியாணி இன்றைக்கி வந்துக்கிறது காரணம் 3 மாதம் நம்மளுக்கு பணம் வராது கரெக்டுங்களா, இதான் 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நம்ம உழைப்பை தான் போட போகிறோம். அதேமாதிரி நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை கற்றுக்குங்க, எது வந்தாலும் சரி பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா அதான் எந்த பிஸ்னஸ் வருத்தோம்னா அந்த பிஸ்னஸில் ஒரு 1 மந்த்து நீங்கள் போயிட்டு கற்றுக்குங்க. அதேமாதிரி ஃபினான்ஷியல் இப்போ வந்து கேட்டால் கொடுக்குறதுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உங்கள் மைண்ட் செட்டை மட்டும் தயவுசெய்து ஒரு 3 மாதத்துக்கு நம்மளுக்கு இதுலேருந்து பணம் வராது, நம்ம ஹார்ட் ஒர்க் தான் போடணும், இதை க்ரோத் பண்ணணும், இதை க்ரோத் பண்ணுறதுக்கு வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தாலே நம்ம பெரிய வேலையெல்லாம் சக்ஸஸ் ஆகிடலாம். சூப்பர் பிரதர், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. உங்களுடைய அப்பு கடை வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து லான்ச் ஆகணும், அது அந்த பயணத்தில் நாங்களும் வந்து கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ.